या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः प्राहुर्द्वादशदा स्थितस्य मुनयो यत्तेजसः कारणं भर्तारं भुवनत्रयस्य सुषुवे यद्यज्ञेश्वर यज्ञभागेश्वरं यस्मिन् आत्मभवः परोऽपि पुरुषः चक्रे भवाय आस्पदं द्वन्द्वं दक्षमरीचि सम्भवमिदं तत्ஸ்ருஷ்டுரேகாந்தரம். இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம். ராஜா வந்து ராஜாட்ட மாதலி வந்து நீ உபசர்பத்து கிட்டக்க போய் அவருக்கு வந்து வணக்கம் தெரிவிக்கணும் அப்படின்ன உடனே ராஜா வந்து இவா ரெண்டு பேரும் தானே அப்படின்னுட்டு இவாளுடைய பெருமையை சொல்றத விட எப்பேற்பட்டவாள இவ சூரியன் இந்திரன் விஷ்ணு முதலிய பெரிய ஒரு புருஷர்களுக்கு காரணமாக இருந்தவர்களாச்சே இவா அப்படின்னுட்டு ஒரு மகாபுருஷ வர்ணனையை வச்சுட்டு அவர் வந்து மரீச மகர்ஷியை டிஸ்கிரைப் பண்ணார். த அண்ட் அதிதி ரெண்டு பேரையும் சேர்த்து. அப்போ மாதலி அதகிம் ராஜா ராஜா உபகம்ய உபாபியாமபி ரெண்டு பேருக்குமே வாசவ அனுயோஜ்யா துஷ்யந்தஹ. அது துஷ்யந்தனுக்கு அட்ஜெக்டிவ். இந்திரனால கட்டளையிடப்படும், அதாவது நியோஜ்யாங்கிறச்சு ஒரு கிங்கரன் மாதிரி இந்திரனுக்கு ஒரு சேவகனாக இருக்கக்கூடிய துஷ்யந்தன் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். முறை அப்படி அவன் வந்து போய் நமஸ்காரம் பண்றது இந்திரனுடைய அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றான். அப்போ உங்க பிள்ளையினால நான் வந்து நியமிக்கப்படுகின்றவன் அப்படின்னு சொல்றச்சே அவரு, சோ இட் மீன்ஸ் உங்களுக்கு கருணாபாத்திரமா நான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றார். ரைட்டா? பிரணமதி, நமஸ்காரம் செய்கிறேன். மரீச்சகா எதிர் நோக்கி ஒரு ரதத்தை செலுத்துபவன் அப்படிங்கறச்சே இப்ப நிசபத்னஹா சத்ருவே இல்லாதவனாக நீ வந்து இந்த பிருத்திவியை பரிபாலிக்கணும். ஸோ அவன் வந்து பிருத்திவியை பரிபாலிக்கணும்னு மாரீச்ச மகர்ஷி சொல்றச்சே அதுக்கு வந்து அடிஷன் மாதிரி இவ சொல்றா, எந்த ஒரு சத்ருவும் இல்லாத நீ வந்து பரிபாலிக்கணுங்கிறவன். சகுந்தலா தாரக சகிதா குழந்தையோட கூட வாம் உங்களுக்கு உங்களுடைய பாத வந்தனம், உங்களுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன். ஆகண்டல சமோ பர்த்தா ஜெயந்த பிரதிமஸ்ருதா ஆசீர் அன்யானதே யோக்யா பௌலோபி சதிருஷி பவன். ஆகண்டல சமோ பர்த்தா, இது வந்து அந்த முன்னாடி எது குலிஷமத் தத் கோட்டிமத் குலிஷம் ஆபரணம் மகோனஹா, யார முன்னாடி வச்சுண்டு உன்னுடைய புள்ள சண்டை போட்டானோ அப்பேற்பட்ட துஷ்யந்த இது அபீதா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதித்திக்கு. அதனால இங்கே வந்து இவளுக்கு சகுந்தலாக்கு ஆசீர்வாதம் பண்றச்சே இந்திரனை போல இன் கீப்பிங் வித் தட் கண்டினியூட்டி, அது இருக்கணும் மொழி அந்த பிள்ளைன்னா பிரக்கிரம பங்கஹான்னு வந்துடும். அதனால அந்த கண்டினியூட்டியை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக ஆகண்டல சமோ பர்த்தா இந்திரனை போல இருக்கக்கூடிய உன்னுடைய கணவன் ஜெயந்த பிரதிம சுதா ஜெயந்தனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய உன்னுடைய பிள்ளை ஆசீர் அந்யா நதே யோக்யா, உனக்கு இதை தவிர வேற ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லை. பௌலோமி சத்ருஷி பவ, பௌலோமிங்கிறது இவ சச்சி இந்திர பத்னி, இந்திர பத்னிய போல நீனும் இரு. சிம்பிள், இதுல ஒன்றும் இது இல்லை, உபமாதான் எல்லாமே. ஆகண்டல சமோபர்த்தா ஜெயந்த பிரதிமஹா சுதா ஆசீரன்யானதே யோக்யா பௌலோம சதிருஷி பவ. அந்த சதிருஷம் பிரதிம சமஹா மூணுமே வந்து இவார்த்தத்துக்கு தான் யூஸ் பண்றது, ஆனா அந்த வேர்டு ரிப்பீட் பண்ணாத வெவ்வேறு வேர்டை யூஸ் பண்றார். அழகா அதிதி அபிமதா பவ அவசியம் தீர்காயு வத்ச உபய குல நந்தனோ பவது உபவிஷத். வத்ச ஜாத்தே பர்த்துஹு அபிமதா பவ, கணவனால் ஒரு அபிமதா ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறவளாக மரியாதை கொடுக்கப்பட்டவளாக இரு.
ஆசீர்வாதம் வேற ஒன்றும் இல்லை. அவசியம் தீர்காயுகு வத்சகா, உன்னுடைய பிள்ளையானவன் தீர்காயுகோ நல்ல தீர்க்க ஆயுளோட இருப்பான், மேலும் உபயகுல நந்தனாக ரெண்டு குலத்திற்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான், பவது இருக்கட்டும். உபவிஷத்த எல்லாரும் உட்காருங்கோ, ரெண்டு பேரும் உட்காருங்கோ. சர்வே பிரஜாபதி அபிம அபித உபவிஷதி, அவரை சுத்தி உட்காந்துக்கிறார். மாரீச்சஹ ஏகைகம் நிர்திஷத் திஷ்ட்யா சகுந்தலா சாத்வி சத் அபத்யம் இதம் பவான் ஸ்ரத்தா வித்தம் விதிஷ்சேதி த்ரிதயம் தத் சமானம். திஷ்டியா சகுந்தல சாத்வி ஏகைகம் நிர்திஷன்னு ஒவ்வொருத்தர் மூணு பேரும் அவரை சுத்தி உக்காந்துட்டு இருக்கா, ஒவ்வொருத்தரையும் குறிச்சு அவர் மாரீச்ச மகர்ஷி சொல்றார். திஷ்டியா, திஷ்டியா தெய்வ வசாத்து. ஸோ ஒன்னொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாத்வி சகுந்தலா, சகுந்தலானவள் சாத்வி பதிவிரதா, கணவனிடம் ஒரு இது இருக்கக்கூடிய லாயல்ட்டி இருக்கக்கூடியவள், அவர் சாத்வீங்கிறச்சு ரொம்ப ஒரு சாதுவான ஒரு கேரக்டரோட கூடினவள் சாத்வி சகுந்தலா. ஜென்ரலி அமரத்தை பொறுத்தவரையில் சாத்வினா உங்களுக்கு பிரதிபிரதான்னு போட்டிருக்கோம், அதுக்காக சொன்னேன். இதம் சத்து அபத்தியம், சத்து அபத்தியம், இதம் அபத்தியம் ச, இந்த இதம்ங்கிறச்சு அவன் அந்த குழந்தையையும் கையை விரலை விட்டு காமிக்கிறார். இதம் அபத்தியம், இந்த பிள்ளை உன்னுடைய சர்வதமனனுங்கிற பிள்ளையும், சத்து நல்ல ஒரு நல்லவன், பூஜிக்க தகுந்தவன், மேலும் பவான். பவானுங்கிறச்சு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இங்கே சகுந்தலாவுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்தார், சாத்வி சகுந்தலா. அப்புறம் இதம் சத்து அபத்தியம்ன்னர், நல்ல பிள்ளைன்னுட்டும் அவனுக்கு ஒரு அப்ஜெக்டிவ், பவான்னுட்டும் அப்ஜெக்டிவே கொடுக்கலன்னு எப்படி? அந்த அப்ஜெக்டிவுக்கு தான் நம்ம வந்து முந்தின ஸ்லோகத்தை எடுத்துக்கணும், அந்த புத்திரஸ்யத்தே ரணசிரசி அயம் அக்ரயாயி. அதனால எல்லா அது அர்த்தாந்திர சங்கிரமிதம். அங்கே சாதாரணமாக வந்து அப்புறம் நீ அப்படின்னு ஏதோ வந்து ஒரு ஆடண்டம் மாதிரி கூட சேர்த்தாருன்னு எடுத்துக்கூடாது, அர்த்தாந்திர சங்கிரமிதம். அது என்னென்னலாம் குணங்களில் சிரேஷ்டனாக நம்ம வந்து ராஜாவை சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ராஜாக்களில் உத்தமனாக இருக்கக்கூடிய துஷ்யந்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பவானு. இந்த மூணுமே எதுக்கு ஈக்குவலான, ஸ்ரத்தா வித்தம் விதிஹி ச இதி த்ரிதயம் தத் சமாகதம். இந்த மூணுமே சேர்ந்திருக்கு இங்க. என்ன மூணு? ஸ்ரத்தா, ஸ்ரத்தாவனுடைய உருவெடுத்து வந்த மாதிரி இவ இருக்கா சகுந்தலா. அதுக்கப்புறம் வித்தம்னா செல்வம், ஐஸ்வர்யம்ங்கிறச்சு எத்தனை கையில காசு இருந்தாலும் சரி அந்த பிள்ளைங்கிற ஐஸ்வர்யம் ரொம்ப வசத்தியா ட்ரீட் பண்ணுவா. ஸோ அதனால அந்த பிள்ளைங்கிறது வந்து ஒரு ஐஸ்வர்யத்துக்கு சமானம். ஸோ வித்தம், அதுக்கப்புறம் விதிஹி, பாக்ய வசாத்து இவருக்கு எல்லா விதமான ஒரு நல்ல விஷயங்களும் ராஜாவுக்கு இருக்கு, ரைட்? அந்த பாக்ய வசாத்து தான் அவருக்கு வந்து பிருத்திவியை ஆள்ற ஒரு சக்தி இருக்கு அவருக்கு. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வந்து பாக்யம் இல்லைன்னா சரிப்பட்டுவா. ஸோ ஹீ இஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தட். இது ஆர் யாகம் முதலிய கிரியைகள், இது மூணுமே இந்த மாதிரி மூணும் எப்படி சேர்ந்து ஒரு இடத்துல இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ. ஸோ ஒன்று ஸ்ரத்தா, கையில் செல்வம், விதிங்கிறச்சு ரெண்டு விதம், ஒன்று பாக்யம், இன்னொன்று யாகம் முதலியவைகளை செய்யக்கூடிய ஒரு திறமை. ஸோ யூ கேன் டேக் இட் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அதில். ஸோ முதல்ல வந்து சாதாரணமாக இந்த மூணு பேரில் வந்து சகுந்தலா ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கிறவள், பிள்ளைங்கிறவன் ஒரு செல்வம், விதிங்கிறச்சு விதிமுறைப்படி ராஜா வந்து ஆள்றான் அப்படிங்கிறதுக்காக இவா மூணு பேரும் சேர்ந்து இருக்கா இங்கே. திருதயம் அத்ர சமாகதம். அடுத்தது எப்படி வந்து ஒரு ஸ்ரத்தா, வேத வாக்கியங்களில் ஒரு ஆஸ்திக்ய புத்தி இருந்து கையில் ஒரு திரவியமும் இருந்ததுன்னா நம்ம எப்படி வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி விதிமுறைகளை செய்வோமோ அந்த மூணுமே ஒருத்தன் இடத்துல சேர்ந்து இருந்ததுன்னா அது தெய்வ வசாத்து. திஷ்டியா யதா சமாகதம் ததா, தெய்வ வசாத்து ஒருத்தன் இடத்துல இந்த மூணுமே இருந்ததுன்னா, ஸ்ரத்தா வித்தம் விதிகி மூணும் இருந்ததுன்னா அப்போ அது எவ்வளவு ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியதாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இந்த மூணு பேருனுடைய ஒரு சம்பந்தம், ரைட்? இது வந்து நிதர்சன அலங்காரம்ங்கிறார். நிதர்சனாங்கிறச்சு அந்த ஸ்ரத்தா வித்தம் விதிகி இது மூணுத்துக்கும் வாக்கியத்தினால அந்த ஔபம்யம் காமிக்கிறார். முன்னாடி இருக்கக்கூடிய வாக்கியம் சகுந்தலா சாத்வி சத் அபத்யம் இதம் பவானு, ஸ்ரத்தா வித்தம் விதிகி இதி த்ரிதயம், அந்த இதிங்கிறது தான் உங்களுக்கு ரெண்டு வாக்கியத்துக்கும் உண்டான கனெக்ஷன்.
எப்படி நம்ம வந்து எது தத்து போடுறோமோ இல்லையோ, அந்த எது தத்து போட்டு நம்ம நிதர்சனா சொல்ற மாதிரி இங்க வந்து அந்த இதிங்கிறத போட்டு நிதர்சனா ரெண்டுத்துக்கும் ஈக்குவாலிட்டியை காமிக்கிறோம், இங்க சத்ருஷத்துவத்தை காமிக்கிறோம். சரியா? இதி திருதயம் தது சமாகதம். யதாசங்கியம் அலங்காரமும் உண்டு, ஏன்னா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொன்னுத்த நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். எது சகுந்தலாவுக்கு ஸ்ரத்தா, சாத்வீக்கு சத் அபத்தியம், அபத்தியமுக்கு வித்தம், பவானுக்கு விதிகி. யதாசங்கியம்னா இப்போ வரிசைப்படுத்தி அபத்தியம் வித்தம் கனெக்ஷன் புரியல. ஸ்ரத்தானா அவ வந்து சி அவன் ரிஜெக்ட் பண்ணாலும் அவ வந்து லாயலா இருக்கா இல்லையா, அவ பதிவிரதா தானே, அதனால தானே சாத்வீங்கிற வேர்டை கொடுத்துருக்காரு. ஸ்ரத்தையோட இருக்கக்கூடியவள். ஓகே, விதிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இங்க, ஒன்னு பாக்யவசா பாக்யம்ங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு விதிமுறைப்படி செய்யக்கூடிய விஷயங்கள், நியம விதியை தாண்டாமல் இருக்கக்கூடியவன். ராஜா வந்து இந்த என்டையர் நாள் ஏன் இதை கடைசியா போடுறாருன்னா, நாடகத்துல நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கோம், நீதியை விட்டு தாண்டவே இல்லாத ஒருத்தராக துஷ்யந்தர போற்றே பண்ணியிருக்கார். எந்த எந்த இடத்துல வந்து ஒரு நீதிய, யூ கேன் டேக் மெனி எக்ஸாம்பிள்ஸ். அந்த இடத்துல ஆரம்ப ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேருந்து பார்த்தோம்னா, வினீத வேஷா பிரவேஷ்டவியாகனி தபோவனானி நாம அப்படிங்கிறச்சே, வினீத வேஷேன பிரவேஷ்டவியானி, அது ஒரு ஒரு நடப்பு தெரிஞ்சவன், எப்படி அந்த ட்ரெடிஷன் தெரிஞ்சவன், ஒரு கஷ்டம் தெரிஞ்சவன் இல்லையா. அப்புறம் அனிர்வர்ணனியா பரகலத்ரம்ங்கிறச்சு, இன்னொருத்தருடைய மனைவியை வந்து நான் இது பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க சொல்றான். பல இடங்கள்ல பார்த்தோம்னா அவன் வந்து ஒரு நியம விதிப்படி நடக்கக்கூடிய ஒரு ராஜாவா போற்றே பண்ணிருக்கிறதுனால அவனை வந்து விதியினுடைய ஒரு ஸ்வரூபமாக இங்கு போட்டிருக்கார். ரைட், சோ அது வந்து மேலோட்டமா ராஜாக்கள் இவாளுக்கு உண்டான ஒரு இது. இன்னொன்னு, ராஜா சகுந்தலா சர்வதமனன் இவா மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனுடைய ஒரு ஒரு உத்கர்ஷம் என்னன்னா, எப்படி ஒரு ஸ்ரத்தா வித்தம் அண்ட் விதி நியமங்கள் சேர்ந்து ஒருத்தன் இடத்துல இருந்ததுன்னா எவ்வளவு ஒரு ஸ்ரேயஸ கொடுக்குமோ, அந்த மாதிரி இந்த பூமிக்கு இவா மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஸ்ரேயஸ். அத வந்து ஔபம்யம், அது அந்த உபமாவை வந்து உபமாலங்கார துவனியா போட்டுக்கிறது பெட்டர் இல்லையா. திஷ்டியா சகுந்தலா சாத்வி சத் அபத்தியம் இதம் பவான் ஸ்ரத்தாவித்தம் விதிச்சேதி திருதயம் தத் சமாகதம். புரிஞ்சுதா? திருதயம் வந்து எல்லாரும் மூணு பேரும் ஈக்குவலுங்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்காளா? த்விதயம் த்ரிதயம் எல்லாமே ஈக்குவல்ங்கிற மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். ராஜாக்கு ஈக்குவல் வைஃப் அண்ட் சன்ன்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. மூன்று அவயவங்கள்ங்கிற அர்த்தத்துல இல்லையா? குட் குட் திங். ஓ அப்சல்யூட்லி, அத நான் நோட்டே பண்ணல. தட் இஸ் எ குட் கேட்ச். ஆமா, யூஸ்வலி த்விதயம் த்ரிதயம்ங்க கரிச்சு ஈக்குவாலிட்டிய சொல்றதுக்காக, மூன்று அவயவங்கள் ரெண்டு அவயவம் கரிச்சு எல்லா அவயவத்துக்கும் ஒரே ஸ்டேட்டஸ கொடுக்கறதுக்காக, இம்பார்ட்டன்ஸ கொடுக்கறதுக்காக. நைஸ். ராஜா ராஜா பகவான் பிராக் அபிப்ரேத சித்தி பஷாத் தர்சனம் அதஹ அபூர்வ கலு வஹ அனுகிரக பகவன் பிராக் அபிப்ரேத சித்தி, முன்னாடியே நீங்க இப்ப நினைச்ச அபிப்ரேதம்னா இஷ்டப்பட்ட ஒரு சித்தி ஆனது ஏற்பட்டுடுது. புத்திர களத்திர சமாகமம், இங்க வந்து த்ரிதயம் தத் சமாகதம்னு சொல்றாரு இல்லையா, முன்னாடியே நாங்க மூணு பேரும் சேர்ந்துட்டோம். பஷாத்து தர்சனம், தர்சனம் கரிச்சே மாரீச மகர்ஷி, உங்களுடைய தங்கள் தர்சனம்ங்கிறது அதுக்கப்புறமா ஏற்பட்டது. அதஹா அபூர்வகா வஹ அனுகிரகா, உங்க அனுகிரகம் இருக்கே அது ரொம்பவும் ஒரு யுனீக், அபூர்வமான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒன்று நான் பார்த்ததே கிடையாது. நான் கொச்சிதப்பி திருஷ்டம், எப்படி பிராக்கு பலம், முதல்ல பலமானது ஏற்பட்டது, பின்னாடி தர்சனம்ங்கிறது. எல்லாருக்குமே வந்து தர்சனம் ஏற்பட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பலனுங்கிறது ஏற்படும், வேற சிங்க வந்து விபரீதமா இருக்கேன்னுட்டு ஸ்லோகத்தை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண போறார். உதேதி பூர்வம் குசுமம் ததஃபலம் தனோதய பிராக் தனந்தரம் பய நிமித்த நைமித்திகையோ அயம் கிரம தவ பிரசாதஸ்ய புரஸ்து சம்பந்தம்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உதேதி பூர்வம் குசுமம் ததப்பலம். முதல்ல புஷ்பம் வரும், அதுக்கப்புறம் பழம் பழம் வரும். இங்க என்னடா அண்ணா மாறுதலா இருக்கேங்கிறார். இதுதான் வந்து நிமித்த நைமித்திக யோகோ கிரமஹ. ஸோ முதல்ல கன உதயா, கனன்னா மேகம், மேகத்தினுடைய உதயமானது பிராக்கு ஃபஸ்ட்டு, தது அனந்தரமேவ பயஹ, அதுக்கப்புறம்தான் ஜலம் வருங்கிறது நிமித்த நைமித்திக. நிமித்த நைமித்திகம், நிமித்தம்ங்கிறது காரணம், நைமித்திகம்னு காரியம். ஸோ காரண காரியத்தினுடைய ஒரு கிரமஹாங்கிறது அயமேவ, காரியகாரணையோ கிரமஹாங்கிறது. இந்த மாதிரி பூர்வம் காரணம் பரம் காரியம் அப்படிதான் இருக்கணும்னு பேரு. ஆனா இங்க எப்படி இருக்கு, தவ பிரசாதசிய புரஸ்து சம்பதா, உங்க பிரசாதத்துக்கு முன்னாடியே செல்வம்ங்கிறது ஏற்பட்டுடுது. தவ பிரசாதசிய மகர்ஷியினுடைய ஒரு பிரசாதம், அனுகிரக விசேஷத்திற்கு புறாக முன்னாடியே சம்பதா செல்வங்கள்ங்கிறது அதுக்கு காரியபூதமான, அதாவது உங்க அனுகிரக அனுகிரகம்ங்கிறது காரணம், காரியபூதம்ங்கிறது என்னன்னா சம்பத்து செல்வம்ங்கிறது, புத்திர லாபா களத்திர லாபா இதெல்லாம் வந்து சம்பத்து, அதுதான் வந்து நைமித்திகம். ஸோ நிமித்தமா இருக்க வேண்டியது உங்க அனுகிரகம், முதல்ல உங்களை பார்க்கணும், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவேன், அந்த அனுகிரகத்தினால எனக்கு வந்து என்னுடைய பிள்ளையும் பொண்ணு அது மனைவியும் கிடைப்பான்னு நினைச்சுட்டு இருந்தா இங்க வந்து மாறுதலாக இருக்குங்கிறார். தவ பிரசாதசிய புரஸ்து சம்பதா. உதேதி பூர்வம் குசுமம் ததப்பலம், முதல்ல புஷ்பமானது உதேதி உதயமாகிறது, ததஹா பிறகு பலம், அதற்கு பிறகு பலம் உதேதி பழமானது உதிக்கிறது. கனோதயா பிராக்கு, கன உதயா கன மேகம், மேகத்தினுடைய உதயமானது பிராக்கு பவதி முன்னாடி இருக்கும், தது அனந்தரம் அதற்கு பிறகுதான் பயஹா ஜலம் வர்ஷா மழையானது பொழியும். நிமித்த நைமித்திகையோகோ கிரமஹ அயமேவ, அயம் நிமித்த நைமித்திகையோகோ கிரமஹ, இதுதான் வந்து நிமித்தம் காரணம் நைமித்திகம் காரியம் இவைகளினுடைய ஒரு பூர்வாபர பாவகாங்கிறது இருக்கணுமோ இல்லையோ. ஸோ பிரதமம் காரணம் பஸ்சாத்து காரியம் இது அயமேவ கிரமஹ. ஆனா அதுக்கு மாறுதலா வியதிரேகம் இங்க என்ன, தவ பிரசாதசிய புரஹாது சம்பதா, உங்க பிரசாதம் உங்க அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இவா ரெண்டு பேரும் நான் வந்து அடைஞ்சுட்டேன், அதனால இது வந்து அபூர்வகான்னுட்டு அதோட சம்பந்தப்பட்டுக்கணும். அத்தக அபூர்வ கலுவகா அனுகிரகா, இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு அனுகிரகமா இருக்கு. இது வந்து விஸ்மயம், லோக விஸ்மயங்கிற பாவம் இருக்கு இல்லையா, அத்புதத்தினுடைய ஒரு ஸ்தாயி பாவம் இங்கே விஸ்மயம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த உத்தீபகம் எல்லாம் அந்த கிரியா காரணத்துக்கு முன்னாடியே காரியம் ஏற்பட்டுடுறதுங்கிற அந்த ஒரு அதிசயோக்தி அலங்காரம், பட் இட் சப்போர்ட்ஸ் த விஸ்மயங்கிற பாவம். இந்த காரியகாரண விபர்யம்னுட்டு ஒரு அதிசயோக்தி இருக்கும், ஐ திங்க் இட் இஸ் த கடைசி வெரைட்டின்னு நினைக்கிறேன் கோலையானந்தத்தில், ரைட்டா. அப்பிரஸ்துத பிரசம்சா இருக்கு இந்த இடத்துல, ஏன்னா அந்த சம்பத்துங்கிறது வந்து தவ பிரசாதசிய புறகா சம்பதகான்னு சொல்றச்சே செல்வங்களை நான் அடைந்தேன்னா என்ன செல்வம், புத்திர களத்திர லாபா, அது வந்து அதுதான் பிரஸ்துதம், வேற சம்பத்துன்னுட்டு அப்பிரஸ்துத்தத்தை சொல்றாரு. ஓகேயா, வேற ஏதாவது இருக்கா, இது அதிசயோக்தி சொல்லிட்டேன். அதாவது இந்த உதேதி பூர்வம் குசுமம் ததப்பலம் கனோதயா பிராக்கு ததனந்தரம் பயஹ இருக்கோல்லையோ, இதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அந்த நிமித்த நைமித்திகையோகோ அயம் கிரமஹான்னு சொல்லி காவியலிங்கத்தை சொல்றார். இது வந்து சமர்த்தனமா எனக்கு தெரியல, ஆமா. இன்னொன்னு வந்து உதேதி பூர்வம் குசுமம் பூர்வம் உதேதி ததஹா பலம் உதேதி அப்படிங்கிற அந்த உதேதி வந்து கிரியா வந்து ரெண்டு இடத்துலயும் ஒட்டி வர்றதுனால உங்களுக்கு வந்து கிரியா தீபகம் அங்க இல்ல, அந்த உதேதிங்கிறது கன உதயஹா தவ பிரசாதசிய புரஹா தோ சம்பதஹா உதேதி, அந்த உதேதிங்கிறதும் அங்கேயும் வந்து அன்வைக்கும், ரைட்டா. அதனால கிரியா தீபகம் இருக்கு, தட் இஸ் சம்பத்துங்கிறது செல்வம் சாதாரணமாக சாமான்யமா சொல்றது, அதிசயோக்தி
அதிசயோக்தி இருக்குமா? ஓ, சம்பத்தினுடைய ஒரு உத்பிரேக்ஷா தானே அது உனக்கு? சம்பதேவ இவ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையோ உனக்கு? உபமேயத்தை சொல்லாத உபமானத்தை மற்றும் சொல்லியிருக்கா. சோ நிகிரி அத்தியாவசியம் அதுக்காக சொல்றியா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. சொல்லலாமே. இட்ஸ் த வே யூ எக்ஸ்பிளைன் இட் தானே. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சி அப்ரஸ்துத பிரசம்சாவோ அர்த்தாந்தர நியாசமோ இல்ல அதிசயோக்தியோ, த வே நம்ம எப்படி அதை வந்து சமர்த்தனம் பண்றோம் அந்த அலங்காரத்தை இந்த ஸ்லோகத்துல அப்படிங்கிறது இட் மேட்டர்ஸ். ஸோ இஃப் யூ ஃபீல் அதிசயோக்தி இஸ் அ பெட்டர் ஃபிட், அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோ. அப்ரஸ்துத பிரசம்சா பெட்டர் ஃபிட்னு, ஏன்னா அப்ரஸ்துத பிரசம்சா வந்து ஜென்ரலி ஒரு ஒரு வாக்கியம் மாதிரி இருந்தா பெட்டர். இந்த இடத்துல வெறும் ஒரு பதத்தை வச்சுட்டு மாத்திரம் சொல்றார். ரூபக அதிசயோக்தி, ஓகே. இவர் என்ன கொடுத்திருக்காருன்னா, காரண ஏவம் காரியக்கே பூர்வாபர நியமுக்கா விருத்து வர்ணனு. அது அதிசயோக்தி. சகுந்தலா ஏவம், நமக்கு வந்து சம்பத்துங்கிறத வந்து அப்பிரஸ்துதம்னு எடுத்துண்டு, பிரஸ்துதமானது சகுந்தலாவும் சர்வதமனனும் எடுத்துண்டு பார்த்தோம்னா அப்பிரஸ்துதத்தை சொல்றார் ஒரு வேர்டுல, அவ்வளவுதான். அதை வந்து ரூபக அதிசயோக்திங்கிறச்சே ஒரு கிரியா அன்வயித்துவம் இருக்கணும். இங்கே வந்து கிரியாவையே நம்ம இன்னொன்னுத்துலேருந்து எடுத்துக்கிறோம். இது ப்ராப்ளம் ஹியர் இஸ் நம்ம வந்து அதை கிரியா தீபகம்னு சொல்லணும், அதுக்கப்புறம் இந்த ரூப இல்லையா, தேர் ஆர் சோ மெனி இது அலங்காரம் எழுதுறது 4 வார்த்தை, அதுல எத்தனை அலங்காரம் நமக்கு கொடுக்குறாரு. சரி, உதேதி பூர்வம் குசுமம் ததப்பலம் கனோதய பிராக் ததனந்தரம் பயஹ நிமித்த நைமித்திகையோரயம் கிரமஹ தவ பிரசாதஸ்ய புரஸ்து சம்பதஹ. எனக்கு இந்த அலங்கார விசாரத்தை விட விஸ்மயம் இன்னும் கிளியரா இருக்கு. இதை வந்து ஒரு பாவத்வனின்னு எடுத்துட்டு போயிடலாம். அலங்காரங்கள்லாம் ஒரு ஒரு இதுவா இருக்கு, குணிபூதமா இருக்கு எனக்கு. ஓகேயா? ஓ ஓகே, அவ்வளவுதான். மாதலிஹி ஏவம் விதாதாரஹ பிரசீதந்தி. ஏவம் விதாதாரஹ பிரசீதந்திங்கிறச்சு ஏவம் இவ்வாறு விதாதாரஹ ஈஸ்வராக பிரசீதந்தி. ஸோ இந்த முறையினால்தான் ஈஸ்வர அவள்லாம் அனுகிரகம் செய்வார்கள். இப்போ விதாதாரா விதாதாங்கிறது விதியை ஆளக்கூடியவர்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது ஈஸ்வரன் எடுத்துக்கணும் இங்கே. ஸோ சாமர்த்தியமுடைய புருஷர்கள் ஆர் ஈஸ்வரர்கள் ரிஷிகள், யாருக்கெல்லாம் அந்த வாக் சித்திங்கிறது இருக்கோ, யாருடைய அனுகிரகத்திற்கு ஒரு பெரிய எஃபெக்ட்ங்கிறது இருக்கோ, அவளுடைய ஒரு அனுகிரக விசேஷம் பிரசீதந்தி, அவளுடைய அனுகிரகம்ங்கிறது இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்குங்கிறது என்ன, அலௌகிகமாக தான் இருக்கும். இது லோக முறையை தாண்டி விதிமுறையை தாண்டி ஒரு அபூர்வமான அனுகிரகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவன் வந்து இது பண்றான், ஒத்துக்கிறான் ராஜா. ராஜா பகவன் இமாம் ஆக்ஞா கரீம் போ காந்தர்வேட விவாக விதினா உபயம்ய கசியச்சித் காலசிய பந்து பந்துபிஹி ஆனீதாம் ஸ்மிருதி சைத்தில்யாத் பிரத்யாதிஷன் பகவன் இப்போ அவனுக்கு வந்து அதை கிளியர் பண்ணிக்கணும் டவுட் இல்லையா. இமாம் வஹா ஆக்ஞா கரீம், வஹா உங்களுக்கு உங்களுடைய ஆக்ஞா கரீம் சேவகி சேவிக்காவா இருக்கக்கூடிய இவள், பரிச்சாரிக்காவா இருக்கிறாளே ஆக்ஞா கரி, ஆக்ஞாவை செய்யக்கூடியவள், நீங்க வந்து ஆணையிட்டீர்கள்னா அதை வந்து அவர் பண்ணுவா. அந்த மாதிரி உங்களுடைய ஒரு இதுல கேர்ல இருக்கக்கூடிய இந்த சகுந்தலாவை காந்தர்வேண விவாக விதினா காந்தர்வ விதினால நான் வந்து உபயம்ய கல்யாணம் செய்து விட்டு கஸ்யசித் காலஸ்ய சிறிது காலம் கழித்து கொஞ்ச காலத்திற்கு பிறகு என்னாச்சு, பந்துபிகி ஆனிதாம் பந்துக்களினால் அழைத்து வரப்பட்டவளான இவளை ஸ்மிருதி சைதில்யாது என்னுடைய நினைவு வந்து ரொம்ப ஸ்திரமா இல்லாத காரணத்தினால, என்னுடைய மெமரி வந்து ரொம்ப துர்பலமா இருந்த காரணத்தினால
என்னாச்சு, பிரத்யாதிஷன்னு அவளை திருப்பி அனுப்பிச்சவனாக தத்ரபவதா யுஷ்மத் சகோத்திரஸ்ய கண்வசிய, இது உங்க வம்சத்துல பிறந்த கண்வ மகர்ஷிக்கு நான் வந்து அபராத்தகா அஸ்மி. ஸோ கண்வசிய அபராத்தகா அஸ்மி, அபராதம் செய்தவனாக இருக்கிறேன். இதை எப்படி நான் வந்து சரி கட்டுறதுன்னு தெரியலன்னு, ஏன் அந்த மாதிரி நடந்தது, என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். ஸோ பஷாத்து பிறகு அங்குலீயக தர்சனாது அந்த மோதிரத்தை பார்த்ததுனால ஊடபூர்வம் முன்னாடியே நான் அவளை கல்யாணம் பண்ணிண்டேன் அப்படின்னுட்டு தத்துஹிதரம் தத்துஹிதரம் கண்வசிய துஹிதரம் ஊடபூர்வம் இது அவகம் அகம் அவகதா, கண்வருடைய பெண்ணை வந்து முன்னாடி நான் கல்யாணம் செய்தவள் என்று நான் புரிந்து கொண்டேன். இல்லையா, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் கொடுத்துட்டார் இந்த என்டையர் இத நாடகத்தை. தத் சித்திரமிவ மே பிரதிபாதி, அது பெரிய ஆச்சரியம் மாதிரி இருக்கே அப்படின்னு, அத எந்த ஸ்திதியில அவர் இருந்தாருங்கிறத வந்து ஒரு திருஷ்டாந்தமா சொல்றாரு, இங்க எக்ஸாம்பிள் சொல்றார். யதா கஜோ நேதி சமக்ஷ ரூபே தஸ்மின் அபக்ராமதி சம்சய ஸ்யாத் பதானி திருஷ்ட்வா து பவேத் ப்ரதீதி ததாவிதோ மே மனசோ விகாரஹ. ததாவிதஹா மே மனசஹா விகாரஹ, மே மனசஹா என்னுடைய மனதுல இருந்த விகாரம்ங்கிறது எப்படி இருந்ததுன்னா, யதா எவ்வாறு கஜஹா ந இதி சமக்ஷ ரூபே, சமக்ஷ ரூபே சம என் கண் முன்னாடி இருக்கிறச்சே கஜஹா ந இதி பிரதீதிஹி, அதுக்கப்புறம் விலகினத்துக்கு அப்புறம் அபக்ராமதி சதி சம்சயா சியாத்து, அதுக்கப்புறம் விலகினத்துக்கு அப்புறம் இது கஜோவா நவா இது சந்தேகா சியாத்து, அதுக்கப்புறம் சந்தேகம் இருந்தது. பதானி திருஷ்டுவா, இல்லை காலடி கீழே வச்சிருக்கும் இல்லையோ, யானையினுடைய காலடிக்கு ஈக்குவலாக வேற எதுவுமே இருக்காது, அதே அந்த காலடியை பார்த்துவிட்டு பதானி திருஷ்டுவா தூ பவேத்து பிரதீதிஹி, கஜ இதி பிரதீதிஹி பவேத்து ஞானம் பவேத்து யானை தான்னுட்டோ, அந்த மாதிரி என் மனசு இருந்தது அப்படிங்கிறார். அந்த மாதிரி அந்த இடத்துல நிதர்சனா. எனிவே, ஸோ வாட் இஸ் ட்ரைங் டு சே இஸ், நேர வந்து சகுந்தலா அந்த கோர்ட்டில் வந்து நின்னப்போ இவ என்னுடைய மனைவியே இல்லைன்னு நான் தீர்மானமாக நிச்சயமாக இருந்தது எனக்கு, அதனால சமக்ஷரூபே கஜகா ந ஈதி, என் பிரத்யக்ஷமாக வந்து நிற்கிறச்சே இது யானை இல்லைன்னுட்டு ஒருத்தன் வந்து அதை நிராகாரம் பண்ணுற மாதிரி, நான் வந்து இவ சகுந்தலா என்னால் கல்யாணம் பண்ணப்பட்டவள் அல்ல அப்படின்னு நான் தீர்மானமாக இருந்தேன் இல்லையா முதல்ல, அதாவது அவளை மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, தஸ்மின் அபக்ராமதி சதி அவ விலகினத்துக்கு அப்புறம், அப்போ என்ன என் மனசுல வந்து இருக்கலாமோ என்னமோ என் மனசு வந்து தவிக்கிறதே அப்படின்னு அவன் வந்து இனந்தெரியாத ஒரு ஒரு துக்கத்தை அனுபவிச்சானோ இல்லையோ அந்த சிக்ஸ்த் ஆக்ட் எண்ட் இல்லையா, இல்ல இல்ல ஃபிஃப்த் ஆக்ட் எண்ட்ல அவ கிளம்பினத்துக்கு அப்புறம் இன்னதுன்னு தெரியாத என்னுடைய மனசானது தவிக்கிறதுன்னு சொல்லுவான். காமம் பிரத்யாதிஷ்டாம் ஸ்மராமி ந பரிக்கிரகம் முனேகே தனையாம் பலவத்து தூயமானம் பிரத்யாயதி இவ மே ஹிருதயம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி ஸ்லோகம் பஞ்சமாங்கத்தில் அதில் என்ன சொல்கிறாருன்னா, பலவத்து தூயமானம் ரொம்பவும் என்னுடைய மனசு கஷ்டப்படுறதுனால பிரத்யாயதி இவ மே ஹிருதயம், என் மனசுக்கு வந்து இவதானோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஞானத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கேன்னு அவன் சந்தேகப்படுறான் அந்த இடத்துல. அந்த சித்த பிரமத்தை தான் இங்க சொல்றார், தஸ்மின் அபக்ராமதி சதி சம்சயா சியாது, அந்த யானை விலகின உடனே இது யானையா இருக்குமோ, நம்ம தான் தப்பா நினைச்சுட்டோமோ அப்படின்னு எப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வருமோ, அந்த மாதிரி சகுந்தலா விலகின மாத்திரத்துல எனக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டது, ஒருவேளை இவதானோ சகுந்தலா தானோ நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னுட்டு. அடுத்தது பதானி திருஷ்டுவா, அதனுடைய கால் ஃபுட் இம்ப்ரெஷன்ஸை பார்த்த உடனே இல்லை இல்லை இது யானை தான் அப்படின்னு சர்வநிச்சயமா சொல்ற மாதிரி, அந்த அங்குலி இயக்கத்தை பார்த்த மாத்திரத்துல என் மனசுல இருந்த மோகம் விலகி எனக்கு ஒரு திருடமான ஞானம் ஏற்பட்டது மனசுல இல்லையா. ஸோ பதானி திருஷ்டுவாங்கிறச்சே இங்க பதம்ங்கிறது அந்த அங்குலி இயக்க தர்சனம், அவளுடைய சின்னம் அவள் விட்டுட்டு போன அந்த சின்னம்ங்கிறது அந்த அங்குலி இயக்கம், அதுதான் அந்த யானை வந்து ஒரு தன்னுடைய ஃபுட் இம்ப்ரெஷன்ஸை விட்டுட்டு போகிற மாதிரி அதை பதம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதே இங்கே சகுந்தலா அவனுடைய ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி சின்னம் மாதிரி அந்த மோதிரம், அதை திருஷ்டுவா அங்குலி இயக்கம் திருஷ்டுவா பிரதீதிஹி பவேது, அந்த மாதிரி என்னுடைய மனசானது இருக்கு. இப்போ நான் என்ன ஓ இதுதான் ஆச்சரியங்கிற இல்லையா, தத் சித்திரமிவ மே பிரதிபாதி. ஓகே, இதுல உபமா அலங்காரம் இருக்கு.
நிதர்சனா வந்து ரொம்ப சிம்பிள், யதா ததா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உபமான வாக்கியம் உபமேய வாக்கியம் இருக்கு. ஸோ உபமேய வாக்கியம்ங்கிறது மே மனசா விகாரா, எம் மனசில் இருக்கக்கூடிய விகாரம்ங்கிறது உபமான வாக்கியம், உபமேய வாக்கியம். உபமான வாக்கியம்ங்கிறது என்னன்னா, யதா கஜோனேதி சமக்ஷ ரூபே தஸ்மின் அபக்ராமதி சம்சயா சாத் பதம் திருஷ்டுவா பவேத் பிரதீதி. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு உபமான வாக்கியம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு நிதர்சன அலங்காரம். ஓகேயா? அசம்பவத் வஸ்து சம்பந்த ரூபா நிதர்சனா. ஆமாம். குச்சு லோக் இந்த ஸ்ரௌதி உபமா அப்படின்னு சொல்றானா, இவ அலங்கார சக்தி இல்ல, இவ இல்லாத வேற எதையாவது சொன்னா ஸ்ரௌதி உபமான்னு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல நிதர்சனா வந்து உபமான வாக்கியம் உபமேய வாக்கியம் தானேமா? யாதாத்து சௌமியதா சேயம் பூர்ணேந்தோர் அகலங்கதா தானே உனக்கு நிதர்சன வாக்கியம். ஸோ யதா ஏதத்து எய்தர் நிதர்சனான்னு சொல்லிக்கலாம், அல்லது யதா ததா போட்டதுனால இதை வெறும் உபமானம்னு சொல்லிக்கலாம். உபமான வாக்கியம் உபமேய வாக்கியம் இருந்ததுன்னா உனக்கு வந்து நிதர்சனா இல்லையா, அதை வந்து யதார்த்தத்தா போட்டிருக்கு. ஸோ உபமானம்னு சொல்லிக்கலாம். ரெண்டுமே இங்கே அப்ளிகபிள் தான். நான் அதை வந்து ஒன் ஆர் தி அதர்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ யதா கஜோ நேதி சமக்ஷ ரூபே தஸ்மின் அபக்ராமதி சம்சய சாத் பதானி திருஷ்டுவா து பவேத் பிரதீதி ததாவிதோ மே மனச மனசோ விகாரா. மாரீச்சா அலம் ஆத்ம அபராத சங்கையா, ஆத்ம அபராத சங்கையா, நீ அபராதம் பண்ணிருக்கேங்கிற ஒரு டவுட்டும் உனக்கு வேண்டாம். அலம் போறோம், இந்த மாதிரி ஒரு சங்கா. சம்மோகா அபி துவயி அனுபபன்னஹா, உனக்கு இந்த மாதிரி ஒரு சம்மோகமா, அதாவது சித்த விகிருதிங்கிறது உனக்கு வந்து யுக்தமே இல்லை. நீ அந்த மாதிரி ஒரு யூ கெனாட் பி சப்ஜெக்ட் டு சச் கன்ஃபியூஷன். உன்னுடைய கேரக்டர் எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மோகம் ஒரு பிரமை, நீ வந்து அவளை மறந்துட்ட, நிஜமாவே மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி உன் கேரக்டர் கிடையாது. அது உனக்கு யுக்தம் இல்லை, அது சரியில்லை உனக்கு. துவயி அனுப்பப்பண்ணா, உன்னிடத்தில் இப்பேற்பட்ட ஒரு சித்த பிரமம்ங்கிறது ஏற்பட முடியாது. ஆகையினால விஷயம் என்னங்கிறத கேளு. ஸ்ரூயதான் ராஜா அவஹிதோ அஸ்மி ஐம் ஆல் இயர்ஸ் அப்படின்னு அட்டென்டிவா கேட்கிறார் மாரீச்சகா. அப்சரஸ்தீர்த்தவதரணாத் பிரத்யக்ஷ வைப்ளவ்யாம் சகுந்தலாம் ஆதாய மேனகா தாக்ஷாயணி பகதா ததாயேவ யானாத் அவகதோஸ்மி துர்வாசதா ஷாபாத் இயம் தபஸ்வினி சஹதர்மஜானினி த்வயா பிரத்யாதிஷ்டா ந அந்யதா இதி சச அயம் அங்குலீயக தர்ஷனாவசான். அப்சரஸ்தீர்த்த அவதரணாத், அப்சரஸ்தீர்த்தத்தில் வந்து இறங்கர்ச்சே பிரத்யக்ஷ வைக்ளவ்யாம் சகுந்தலாம் ஆதாய. அந்த ஏன்னா ராஜா பிரத்யாதேசம் பண்ண உடனே அங்கே மேனகா வந்து அவளை தூக்கிண்டு போனான்னு, ஏதோ ஒரு ஜோதிஷ் வந்து தூக்கிண்டு போச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த இடத்த சொல்றார் அவர். ஸோ அப்சரஸ்தீர்த்தத்தில் அவ இறங்கரிச்சு பிரத்யக்ஷ வைக்ளவ்யாம், ரொம்பவும் ஒரு கஷ்டத்தோட இருக்கக்கூடியவள், பிரத்யக்ஷமாக அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு அப்படி இருக்கக்கூடிய சகுந்தலாவை பார்த்து விட்டு ஆதாய அந்த சகுந்தலாவை அழிச்சுண்டு மேனகாவானவள் தாக்ஷாயணியும் உபகதா அதித்தி கிட்டக்க வந்தா, தக்ஷனுடைய பிள்ளை பெண்ணான அதித்தியிடம் அழித்து வந்தாள். ததாயேவ அப்பொழுதே தியானாது அவகதா அஸ்மி, என்னுடைய தியானத்தினால எனக்கு புரிஞ்சுடுத்து என்ன துர்வாசசா ஷாபாத்து, துர்வாசரனுடைய சாபத்தினால இயம் தபஸ்வினி சகதர்மச்சாரிணி உன்னுடைய மனைவியான இவள் துவயா பிரத்யாதிஷ்டா ந அந்யதா, துர்வாசருடைய சாபத்தினால தான் நீ திருப்பி அமிச்ச, வேறு ஒரு விஷயத்தினால இல்லைங்கிறது நான் தியானத்தினால புரிஞ்சுண்டேன். சச்ச அயம் அந்த ஷாபா, இந்த சஹாச்ச அயம்ங்கிறது சஹா அயம் ஷாபா, துர்வாசர் கொடுக்கப்பட்ட அந்த சாபமானது இது அங்குலீயக தர்ஷன அவசானஹா, அந்த மோதிரத்தை பார்த்ததனால் முடிவடையக்கூடியது அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். ரைட் ராஜா. ராஜா சோச்வாசம் ஏஷ வச்சனியான் முக்தோஸ்மி
பெருமூச்சு விட்டுண்டு வச்சனியாத்துன்னா லோகாபவாதாத்து முக்தகா, உலகம் பேசுங்கிற அந்த ஒரு அபவாதத்திலிருந்து நான் தப்பிச்சேன், பழைச்சேன். சகுந்தலா சகுந்தலா ஸ்வாகதம். திஷ்ட்யா காரண பிரத்யாதேசி ந ஆரியபுத்திர நகலு சப்தம் ஆத்மானம் ஸ்மராமி அதவா பிராப்தோ மயா சஹி ஷாபோ விரஹ சூன்ய ஹிருதயயா ந விதிதஹ அத சகீபியாம் சந்திஷ்டாஸ்மி பர்த்து அங்குலியேகம் தர்ஷயிதவ்யம். ஸோ சகுந்தலா மனசுல நினைச்சுக்கிறா, திஷ்டியா நல்ல வேளை அகாரண பிரத்யாதேசி, காரணமே இல்லாத என்னை திருப்பி அமுச்சுட்டா துஷ்யந்தன் அப்படிங்கிறவனாக இல்லை அவன். ஸோ ஒரு காரணத்தோ ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அந்த சாப காரணத்தினால தான் என்னை திருப்பி அமுச்சிருக்கான். நகலு சப்தம் ஆத்மானம் ஸ்மராமி, சாபம் அடைந்தவளாக நான் வந்து எனக்கு ஞாபகமே இல்லையே என்னை பத்தி. அதவா பிராப்தகா மயா, அந்த சாபகா பிராப்தகா கிந்து மயா ச சாபகா விரக சூன்ய ஹிருதயா ந விதிதா, விரகத்தினால அப்படியே சூன்யமான ஹிருதயத்தோட இருந்ததுனால அந்த காரணத்தினால அடைந்த சாபத்தை அறியாதவளாக இருந்தேன். ந விதிதா அத்தா, ஆகையினால்தான் அவ சகிபியாம் அனசூயாவும் பிரியம்பதாவும் மறந்துடாதே, இதை கையில வச்சுக்கோ கெட்டியா அப்படின்னுட்டு சந்திஷ்டா அஸ்மி பர்த்துகு அங்குலியகம் தர்ஷயிதவ்யம். ஒருவேளை ராஜா ஏதாவது ஒன்ன வந்து இது பண்ணான்னா நீ இந்த அங்குலியத்தை காமிக்கணும், இதை ஜாகிரதையா வச்சுக்கோன்னு அவ சொன்னது அதுக்காக தான் இருக்கணும். மாரீச்சா சரிதார்த்தா அசி, ஆக்சுவலி விதிதார்த்தா அசின்னு ஒரு ரீடிங்கும் இருக்கு. சரிதார்த்தாங்கிறச்சு கிருதார்த்தா, செய்ய வேண்டியதை சக்சஸ்ஃபுல், உனக்கு சக்சஸ் பார்த்துட்டேன்னு அர்த்தம். செய்ய வேண்டிய விஷயத்தை செய்தவளாக ஆர் அடைந்தவளாக ஆயிட்ட, எதை அடையணுமோ அதை அடைஞ்சுட்ட நீ. சகதர்மச்சாரிணம் பிரதி நத்வயா மன்யுகு காரியா, உனக்கு நீ வந்து உன்னுடைய கணவனிடம் கோபத்தை காண்பிக்காத. பஷ்ய சாபாதசி பிரதிஹதா ஸ்மிருதி ரோத ருக்ஷே பர்தர் யபேத தமசி பிரபுதா தவைவ சாயான முச்சதி மலோபகத பிரசாதே சுத்தேது தர்ப்பணதலே சுலபாவகாசம். சிம்பிளா என்ன சுச்சுவேஷனுங்கிறத சொல்றாரு. நீ ஏன் கோச்சிக்கூடாதுன்னா ஒரு திருஷ்டாந்த அலங்காரத்தை வச்சுட்டு சொல்றாரு. இங்க முதல்ல ராஜாவினுடைய மனசுல வந்து ஒரு சாபாத்து ஸ்மிருதி ரோத ரூக்ஷே பிரதிஹதா அசி, ஸ்மிருதி சப்தம் ஒன்னும் ஒன் சைட்ல இருந்தா ஓகே, ஸ்மிருதி அந்த ரூக்ஷே மியூட் பண்ணிக்கோ. யா இந்த ஸ்மிருதி ரோத ரூக்ஷேங்கிறச்சே பர்த்தரிக்கு அட்ஜெக்டிவா வருது. ஸோ ஷாபாத்து ஷாபத்தின் காரணமாக ஸ்மிருதி நினைவு தடுக்கப்பட்டதினால் ரூக்ஷே ரொம்பவும் ஒரு ஸ்னேகமே இல்லாத ஒரு ரஃபா இருக்கிறது அல்லது ட்ரையா இருக்கிறதுக்கு வந்து ரூக்ஷம்னு பேரு. இப்போ பிரேம ஆர்திரம்ங்கிறோம், பிரேமத்தினால் ஸ்னேகத்தினால அப்படியே ஈரத்துடன் கூடினது அப்படிங்கிறோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றது ரூக்ஷம்னு சொல்லுவோம், ரஃபா இருக்கிறது, ஆர் ஒரு ட்ரைனஸ் ஒரு ஸ்னேகமே இல்லாத ஒரு தன்மைங்கிறது அவன் இடத்துல இருந்தது துஷ்யந்தன் இடத்துல. அது ஏன்னா ஸ்மிருதி ரோத காரணாது. ஸோ ஸ்மிருதி ரோதேன ரூக்ஷே பர்த்தரி, கணவனிடத்தில் ஷாபாத்து ஷாபத்தினால் பிரதிஹதா அசி, ஒரு விக்னத்தை அடைஞ்சனி கணவனை போய் அடைவதற்கு உன்னிட நீ வந்து ஒரு ஒரு லப்த அவகாசா இல்லையா, பிரதிஹதான தடுக்கப்பட்டவளாக ஆயிட்ட கணவனிடத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அபேத தமசி, மனசுலேருந்து அந்த மோகம்ங்கிறது விலகின உடனே அந்த ஸ்மிருதி ரோதத்துக்கு உண்டான என்ன ஒரு அஜ்ஞானம் இருந்ததோ அந்த தமசானது விலகின உடனே, ஆர் சாபம் விலகின உடனே தவைவு பிரபுதா, உனக்கு தான் அங்க ஆளுமை இருக்கு. எங்கன்னா பர்த்தரி தவையேவ பர்த்தரி பிரபுதா அஸ்தி, உனக்கு தான் உன்னுடைய பதியின் இடத்துல ஒரு ஆளுமைங்கிறது இருக்கு. எப்படி அதுக்கு வந்து திருஷ்டாந்தம் என்னன்னா மல உபகதே பிரசாதே சாயா ந மூர்ச்சதி, மல உபகதே மலம் அழுக்கு அழுக்கு தூசி படிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியில வந்து எப்படி அந்த சாயா பிரதிபிம்பம்ங்கிறது தெரியவே தெரியாதோ அந்த தூசியை அகற்றி அது வந்து சுத்தமா இருக்கக்கூடியதுல சுத்தேது தர்ப்பணத்தலே சுலபாவகாசா,
ரொம்ப சுலபமா அந்த பிரதிபிம்பம்ங்கிறது தெரியும். அழுக்கு படிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மிரர்ல நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி உன்னுடைய கணவனுடைய மனசுங்கிறது ஸ்மிருதி ரோதம்ங்கிற அந்த அந்த சாபமாங்கிறது வந்து அவன் அப்படியே மறைச்சிருந்தது அவனுடைய மனச. அதனால உனக்கு ஒரு ஒரு பிரதிபந்தகம் அங்க இருந்தது கணவனிடத்துல செல்லுவதற்கு இல்லையா, அவன் மனசுல புகுருவதற்கு உனக்கு வந்து ஒரு தடங்கல் இருந்தது. இங்கே என்ன ஆயிடுத்து அதுக்கப்புறம், அபேத தமசி, சாபம் விலகின உடனே இங்கே சுத்தே தர்ப்பண தலை, சுத்தமான ஒரு கண்ணாடியில எப்படி அந்த சாயாங்கிறது சுலபாவகாஷா ரொம்ப சுலபமா உள்ள போயிடுமோ அந்த மாதிரி யூ நாட் ஓன்லி என்டர்ட் ஹிஸ் மைண்ட், அங்க பிரபுதா வேற உனக்கு இருக்கு, அவனை ஆளக்கூடிய தன்மை உனக்கு அங்க இருக்கு, நீ தான் அங்க ஒரே பத்னி மாதிரி அங்க இருக்க அப்படிங்கிற. சாபாத்து ஸ்மிருதி ரோத ரூக்ஷே பர்த்தரி சாபாத்து பிரதிஹதா அசி, சாபத்தின் காரணமாக தடுக்கப்பட்டவளாக இருக்கிறாய், அபேத தமசி தவ ஏவ பிரபுதா, அந்த தமசு இருட்டுங்கிறது அகன்ற உடனே உனக்கு தான் அங்க ஆளுமை. மல உபகத பிரசாதே தர்ப்பண தலே, மல அழுக்கு ஆர் தூஷி, அதனால் உபகத தடுக்கப்பட்ட பிரசாதகா நிர்மலத்துவம், ஒரு அப்பழுக்கற்ற தன்மைங்கிறது தடுக்கப்பட்டிருத்து தூஷியினால, அப்படிப்பட்ட தர்ப்பண தலே கண்ணாடியினுடைய சர்ஃபேஸ்ல சாயா பிரதிபிம்பம்ங்கிறது ந மூர்ச்சத்தின்னா ந பிரசரத்தின்னு அர்த்தம். ஸோ அது உள்ள செல்லுவதில்லை. வெரஸ் சுத்தே தூ இதுல பிரிச்சு காமிக்கிறார் வெத்திரேகம். ஸோ அந்த இடத்துல வந்து வெத்திரேக அலங்காரம்னு எடுத்துக்காதீங்க, இட் இஸ் ஜஸ்ட் அந்த தூங்கிற வேர்டு வந்து இன் ஆர்டர் டு ஷோ த டிஃபரன்ஸ். ஸோ சுத்தே து தர்ப்பண தலே சுலப அவகாசா, ரொம்ப சுகமா வந்து ஒரு இடம் பெற்றுட முடியும் அந்த பிரதிபிம்பத்துக்கு. ஓகே, இதுல கிளியர் திருஷ்டாந்த அலங்காரம் தான், இல்ல வேற ஒண்ணும் இல்ல. சாபாதசி பிரதிஹதா ஸ்மிருதி ரோத ருக்ஷே பர்த்தர் யபேத தமசி பிரபுதா தவைவ சாயான மூர்ச்சதி மலோபஹத பிரசாதே சுத்தே து தர்ப்பண தலே சுலபாவகாஷ. இல்ல பிரதிஹதா அசி பூர்வம்னு எடுத்துக்கலாம் அது. தெரியல, அசி யூஸ் பண்ணலாம். சாபாத்து பிரதிஹதா அசி தடுக்கப்பட்ட பிரதிஹதாங்கிறது உனக்கு வந்து இதுவாயிடுறதோ இல்லையோ, பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுறதோ இல்லையோ, அந்த இடத்துல தப்பிரத்தியம் போடுறச்சே உனக்கு வந்து பூத காலம் தானே. ஸோ தடுக்கப்பட்டவளாக இருக்கிறாய், தட் த ஃபேக்ட் தட் இஸ் எக்ஸ்பிளைனிங் இட்டுங்கிறத வேணா சொல்லிக்கலாம். தெரியல எனக்கு அது சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வரல. கச்சித் அபிநந்திதஹ த்வயா விதிவத் அஸ்மாபிஹி அனுஷ்டித ஜாத கர்மா புத்ரஹ. நீ வந்து உன்னோட புள்ளைய வந்து நீ அதாவது நீ கொண்டாடினியாங்கிறத கேட்கிறார். ஸோ சாகுந்தலேயா, சகுந்தலாவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய இவன், அதுக்கப்புறம் விதிவத்து அஸ்மாபிகி அனுஷ்டித ஜாதகர்மா, விதிமுறைப்படி என்னால் அவனுக்கு ஜாதகர்மா முதலியவைகள் நான் அவனுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன், அந்த பிள்ளைய நீ வந்து பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி கொண்டாடினியான்னு கேட்கிறார். இவன் தான் உன் பிள்ளைங்கிறதுக்கு. இதுவரைக்கும் சகுந்தலா அவனுடைய பிள்ளையா எல்லாருக்கும் தெரியும் அவனை, அப்படிப்பட்டவனை நீனும் ஒத்துண்டியாங்கிற மாதிரி இல்லையா, அதுக்காக கச்சித் அபிநந்தா அபிநந்திதா கிம் ஆத்ருதா புத்திரத்வேன ஆத்ருதா கிம்னு கேக்குறார் ராஜா. இது என்ன, இதுல வேற கேள்வியா அப்படிங்கிறான். இந்த இவனிடத்துலதானே என்னுடைய குலத்தினுடைய ஒரு ஸ்திதியே இருக்கு, நான் இவனை ஒத்துக்காத எப்படிங்கிறான். ரைட்டு தானே, அத்திரகலும் மே வம்ச பிரதிஷ்டா மாரீச்சா. மாரீச்சா ததா பாவினமேனம் சக்கரவர்த்தினம் அவகச்சது, ததா பாவினமேனம் சக்கரவர்த்தினம் அவகச்சது. பாவினம் சக்கரவர்த்தினம் இதி ஏனம் அவகச்சது பவான். ஸோ இவன் தான் வந்து பின்னாடி சக்கரவர்த்தியாக ஆக போகிறாங்கிறத நீ இப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் வந்து என்ன நடக்க போறதுங்கிறத சொல்றாரு இந்த குழந்தைக்கு. அதுதான் அந்த ஸ்லோகம். பஷ்ய
अस्य रथेन अनुद्धातस्तिमिह गतिना तीर्ण जलधिः पुरा सप्तद्वीपां जयति वसुधाम् अप्रतिरथः इहाहं सत्त्वानां रसभं रसभदमनात् सर्वदमनः पुनर्यास्यति आख्यां भरत इति लोकस्य भरतः. பரத இது ஸோ இவனுக்கு தான் பின்னாடி பரதனுங்கிற பேர் வரப்போகுது. ஸோ ரதேன உத்காத ஸ்திமித கதினாம் தீர்ண ஜலதிஹி புரா சப்தத்வீபாம் ஜெயதி வசுதாம் அப்ரதிரதா. இந்த இடத்துல புறாங்கிற வேர்டு வந்து இதுக்கு பவிஷ்யத் காலத்துக்கு யூஸ் பண்ணுறார் இல்லையா. ஸோ புரா ஜெயதி அப்படின்னா ஜேஷ்யத்தின்னு அர்த்தம். அவன் பின்னாடி ஜெயிக்க போகிறான் எப்படி, அவனுடைய ரதத்தினால அந்த ரதம் எப்படி இருக்கும், அனுத்தாத அனுத்காத ஸ்திமித கதினா, அனுத்காத ஒரு தடுப்பே இல்லாத உத்காத உத்காத்தம்ங்கிறது சத்ருவனால ஒரு தடுப்பு விக்னம் விக்னமே இல்லாத ஸ்திமித கதினா, ஸ்திமிதம் நிச்சலமான ஒரு கதி, ஒரு ஒரு ஸ்திரமான கதி ஸ்திமிதம்ங்கிறச்சே, அந்த ஸ்திரமான ஒரு கதி இங்கேயும் அங்கேயும் இல்லாமல் யாருமே தடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கதியை கொண்ட போக்கை கொண்ட ரதத்தினால தீர்ண ஜலதிகி சமுத்திரத்தை தாண்டி சப்தத்வீபாம் வசுதாம் இந்த ஏழு ஐலண்டாக இருக்கக்கூடிய இந்த பூமியை அப்ரதி ரதக எந்த ஒரு சத்ருவும் இல்லாமல் ஒரு தடங்களே இல்லாதவனாக புரா ஜெயதி அவன் ஜேஷ்யதி கண்டிப்பா ஜெயிப்பான். இஹ அயம் இங்க இந்த ஆசிரமத்துல இவன் எப்படி இருக்கான்னா அதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ் இப்பவே எனக்கு தெரியுது. அண்ட் இங்க வேணா அவனுக்கு வந்து சர்வதமனகான பேர் இருக்கு, ஆனா பின்னாடி அவனுக்கு பரதகான பேர் வரப்போறது. ஸோ இஹ அயம் இங்க இவன் இந்த குழந்தை சத்வானாம் பிரசபதமனாது, சத்வானாம் ஜந்துக்களை வந்து பிரசப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அவன் வந்து அடக்கிற காரணத்தினால ஹட்டாத்து அவன் அடக்கிறான் இந்த ஆசிரமத்துல, அதனால அவனுக்கு வந்து சர்வான தமயதி எல்லாரையும் அவன் வந்து அடக்கிறாங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பேரு சர்வதமனஹான்னு. புனகா மறுபடியும் பரத இதி லோகசிய பரணாது, உலகத்தை முழுக்க அவன் வந்து தாங்க போறான் காப்பாத்த போறாங்கிற காரணத்தினால பரதா இதி ஆக்கியாம் யாசியதி, பரதங்கிற பெயரை இவன் அடைவான் பின்னாடி இல்லையா. பாவிக அலங்காரம் சொல்றாரு, சிம்பிள் ஸ்லோகம் தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. பாவிக அலங்காரம் எப்படின்னு யோசிக்கிறேன். கரெக்ட், பிரத்யக்ஷமாக இருக்க பார்க்கறா எய்தர் பாவிக அலங்காரம் வந்து பூத பாவினகா, எய்தர் முன்னாடி நடந்தது அல்லது பாவி பின்னாடி நடக்க போற விஷயங்களை பிரத்யக்ஷமாக பார்க்கற மாதிரி வர்ணிச்சிருந்ததுன்னா அதுக்கு வந்து பாவிக அலங்காரம்னு பேரு. பிரத்யக்ஷா இவ எத்திர அர்த்தாக கிரியந்தே பூதபாவினா தத் பாவிகம் இது லக்ஷணாத். அதனால இங்க வந்து பின்னாடி அவன் வந்து ஏழு கடலையும் தாண்டி ஜெயித்தவனாக இருக்க போறான் அப்ரதிரதாக. அவனுடைய ரதம் எப்படின்னா அனுத்தாத ஸ்திமித கதினா ரதேன தீர்ண ஜலதிகி, ஒரு எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் ஸ்திரமான ஒரு போக்கை கொண்ட ரதத்தினால் தீர்ண ஜலதிகி சமுத்திரத்தை தாண்டினவனாக சப்தத்வீபாம் வசுதாம் ஏழு ஐலண்டு இருக்கக்கூடிய இந்த பூமியை அப்ரதிரதா சத்ருவே இல்லாதவனாக புரா ஜெயதி இவன் ஜெயிப்பான். இஹச்ச அயம் இங்கே இவனுக்கு என்ன பேரு, சத்வானாம் பிரசபதமனாது, ஜந்துக்களை வந்து அவன் அடக்கிற காரணத்தினால சிங்கம் முதலிய ஜந்துக்களை பிராணிகளை வந்து அடக்கிறதுனால அவனுக்கு சர்வதமனஹான பேரு. புனகா மறுபடியும் லோகசிய பரணாத்து உலகத்தை தாண்டுவதை தாங்க போறான் ஆளப்போறான் அப்படிங்கிற காரணத்தினால என்ன பரத இதி ஆக்கியம் யாசியதி யாசியதி லப்ஸ்யதி அவனுக்கு அந்த இது அடைய போறான். அந்த பிரசப தமனாத்து சர்வ தமனகாங்கிற இடத்துல காவியலிங்கம் பதார்த்த காவியலிங்கம், அவனுக்கு சர்வ தமனகாங்கிற பேரு எல்லா சத்வர்கள் பிராணிகளையும் அவன் அடக்கிறாங்கிற காரணத்தினால. அதுக்கப்புறம் லோகசிய பரணாத்து பரத ஈதி அப்படிங்கிறச்சையும் உங்களுக்கு காவியலிங்கம் ஹேது கொடுத்து சமர்த்தனம் பண்ற இல்லையா. ரதேனோத்தாத ஸ்திமித கதினா தீர்ண ஜலதிஹி புரா சப்தத்வீபாம் ஜெயதி வசுதாம் அப்ரதிரதா இஹாயம் சத்வானாம் பிரசப தமனாத் சர்வதமனஹ புனர்யாஸ்யத்யாக்யாம் பரத இதி லோகஸ்ய பரணாத்.
राजा भगवता गत संस्कारे सर्वम अस्मिन् वयम् आशास्महे. भगवता कृत संस्कारे अस्मिन् உங்களால வந்து சம்ஸ்காரம் செய்விக்கப்பட்டவன் இந்த குழந்தை, அதனால சர்வமேவ வயம் ஆஷாஸ்மகே, எல்லாமே கட்டாயம் நடக்கும்னு நான் வந்து நம்புறேன் இந்த இடத்துல. அதிதி பகவன் அனையா துகித்ர மனோரத சம்பத்தியா கண்வோபி தாவத் சுதி சுத விஸ்தாரக கிரியதாம் துகித்ர வச்சலா மேனக்கா இஹ ஏவ உபசரந்தி. இந்த விஷயத்தை பத்தி ராஜாவோட அவ சேர்ந்துட்டா சகுந்தலா, குழந்தையும் வந்து ராஜாவோட சேர்ந்துருத்துங்கிற விஷயம் வந்து கண்வர் வரைக்கும் போகணும், மேனகாவுக்கும் தெரியணும். ஏன்னா மேனகா தான் அவ கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து அவ தூக்கிட்டு போனான், அதனால அவளுக்கும் வந்து தன் பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்காங்கிறது தெரியணும். அதனால இந்த ரெண்டு பேருக்கு வந்து தெரிவிக்க வேண்டியது அதிதி சொல்றாங்க பக்கத்துல. நீங்க ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், பிள்ளைய பத்தி பேசினதெல்லாம் இருக்கட்டும், விஷயம் தெரிவிக்கணுமா இல்லையா? பகவன்னு அனையா துஹித்ர மனோரத சம்பத்தியா, இந்த ஒரு பெண்ணனுடைய ஒரு மனோரதம் பூர்த்தி அடைஞ்சது, அந்த செல்வம் அடைந்தாள் அப்படிங்கிற அந்த சம்பத்தியா, அந்த செல்வத்தினால் கண்வகா அபி தாவது கண்வ மகர்ஷியும் ஸ்ருத விஸ்தாரகா, இந்த விஷயத்தினுடைய ஒரு விஸ்தாரம் கேட்கப்பட்டவராக அவர் ஆகட்டும், இந்த விஷயம் அவருக்கு தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் துஹித்ர வச்சலா மேனகா தூ இகைவ உபச்சரந்தி திஷ்டதி, மேனகாக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும், ஏன்னா அவ வந்து பெண்ணு மேல ஆசை இருக்கிற காரணத்தினால. துஹித்ரு வத்சலா மேனகா இகைவ, இந்த ஆசிரமத்திலேயே தான் உபச்சரந்தி திஷ்டதி சேவை புரிஞ்சுண்டு அவ இருக்கா, அதனால ப்ராப்ளம் இல்லை, அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். சகுந்தலா பகவத்யா அதிதி வந்து மே மனோரதா ஏவ பணிதா, அதித்யா அதித்தினால் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் அவ சொல்லியிருக்கா, அதாவது அப்பாவுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கும் வந்து ஆசையா இருந்தது மனசுல, அதை வந்து அதித்தி சொல்லிட்டா. மாரிச்சா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் இப்ப வர வேண்டாமே, ஏன்னா நிர்வகண சந்தி வரணும் இல்லையோ, முடிக்கணும் இல்லையோ நம்ம, அதனால இங்க வந்து அவருக்கு இல்லைன்னா யாரங்கே இங்க வா நீ போய் கண்வருக்கு சொல்லு அப்படின்னு எல்லாம் தெரிய வேண்டாமோ இல்லையோ. கண்வருக்கு வந்து தானாவே தெரியும் தபப்பிரபாவாது, தபஸினுடைய ஒரு எஃபெக்ட்னால பிரத்யக்ஷமாகவே எல்லாரும் அவர் எல்லாத்தையும் அவர் பார்த்திருப்பார். இவன் திரும்பி அனுப்பிச்சப்பவே சாரங்கரவனும் சாரத்வத்தனும் இவளை விட்டுட்டு அவ ஆசிரமத்துக்கு போயிருந்தான்னா, இந்த 7 வருஷத்துல ஒரு தடவையாவது கண்வர் வந்து என்ன என் பொண்ணை நீ இப்படி ட்ரீட் பண்ணியேன்னு கேட்டிருக்கணும், கேட்கல. அதனாலதான் வந்து இவன் ராஜா சொல்றான் அதஹா மம ந அதிக்ருத்தா முனிஹி, அதனாலதான் அந்த முனிவருக்கு என் பேர்ல ரொம்ப கோபம் இல்லை போல இருக்கு. ஸோ அவருக்கும் விஷயம் தெரியுங்கிறது தான் இங்க. ததாபி அசௌ பிரியம் அஸ்மாபிஹி ஸ்ராவயித்தவ்யஹான் இருக்கு, பிரஷ்டவ்யஹ கஹ் கோத்ரபோஹோ, இருந்தாலும் நான் வந்து இந்த பிரியம் அதாவது இதை தெரிவிக்க வேண்டும்னு அர்த்தம், ஸ்ராவயித்தவ்யஹ பெட்டர், இதை வந்து நான் அவர் கேட்கும்படியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு ஒரு கேரக்டரை கூப்பிட்டு சொல்றார் இல்ல. பிரவிஷ்ய பகவன் அயமஸ்மி. மாரீச்சா காலவ இதானீமேவ விஹாயசா கத்வா மம வச்சனா தத்ர போதே கண்வாய பிரியம் ஆவேதய யதா புத்ரவதி சகுந்தலா தத் சாப நிவிருத்தௌ ஸ்மிருதிமதா துஷ்யந்தேன பிரதிகிருஹீதா. கண்வ மகர்ஷி வந்து பெரிய தபஸ்வி, அவருக்கு எல்லாமே பிரத்யக்ஷமா இருக்கும், இருந்தாலும் என்னுடைய அடைக்கலத்துல வந்து சகுந்தலா இத்தனை நாள் இருக்கிறதுனால என்னுடைய கடமை நான் அவருக்கு தெரிவிச்சாகணும், ஆகையினால ஒரு சிஷ்யரை கூப்பிட்டு சொல்றேன். நான் வந்து அந்த கேரக்டர் இல்லாம இருக்கும்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல. சோ காலவ அவனுடைய ஆமா ஒருத்த வந்துட்டான், இதானீவேவ விஹாய சாகத்வா ஆகாச மார்க்கத்தினால போய் மம வச்சனாத்தை என்னுடைய வார்த்தையினால தத்ரபவத்தைய கண்வாய கண்வரிடத்தில் பிரியம் ஆவேதைய இந்த பிரியமான விஷயத்தை கூறு. என்ன புத்திரவதி சகுந்தலா, புத்திரனுடன் கூடினவளான சகுந்தலா, தச்சாப நிவத்தௌ அந்த சாபம் அதாவது முன்னாடி பூர்வ சாப நிவத்தௌ அந்த துர்வாசரனுடைய சாபம் விலகி, ஸ்மிருதி மதா துஷ்யந்தேன நினைவு வந்த துஷ்யந்தனுடன் துஷ்யந்தனால் பிரதிகிரகிதா ஏற்றுக்கொள்ளப்பட்டாள்.
ஏதாஜ்யா. சிஷ்யா எதை ஆக்ஞா பயந்து பகவான் பகவான் நிஷ்கிராமனா ரொம்ப நாய் சத்தம் கேட்டதா இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லு. மாரீச்சா பத்த துவமபி ஸ்வ அபத்ய தார சகிதா சக்யுஹ ஆகண்டலஸ்ய அந்த சிஷியனை அனுப்பிச்சுட்டு இவர் துஷ்யந்தனையும் இப்ப அனுப்புறார், ஹே வத்ச துவமபி ஸ்வ அபத்திய தார சகிதா உன்னுடைய பிள்ளை மனைவியோட கூட ஆகண்டலசிய சக்யுஹு ஆகண்டலசிய உன் நண்பனான இந்திரனுடைய ரதத்துல ஏறி நீ உன்னுடைய ராஜதானிக்கு கிளம்பு பிரதிஷ்டஸ்வ. ராஜா எத ஆஜ்ஞாபயதி பகவான் மாரீச்சா. இந்த இடத்துல நடுவுல வந்து ஒரே ஒரு குட்டி பிரக்ஷிப்த ஸ்லோகம் இருக்கு. சம்பிரதீஹி தவ பவது பிடௌஜாஹ பிராஜ்ய விருஷ்டி பிரஜாசு துவமபி விததத யஜ்ஞோ வஜ்ரிணம் பிரீணயா அலம் கீழ இருக்கு. இந்த இதுல யுகசத பரிவிருத்தைஹி ஏவம் அன்யோன்ய கிருத்தியைஹி நயதம் உபய லோகானுகிரக லோக அனுகிரக ஸ்லாகனீயோ அப்படின்னு இருக்கு. சம்பிரதிஹி தவ பிடௌஜாக இந்திரனானவன் பிராஜ்ய விருஷ்டிஹி பவது பிரஜாசு பிரஜைகளிடத்தில் ஒரு பிராஜ்ய விருஷ்டிஹி நிறைய மழையை பொழிபவனாக இந்திரனானவன் இருக்கட்டும் பவது. துவமபி நீனும் விததத யஜ்ஞா யாகங்களை செய்துவாறு வஜ்ரிணம் இந்திரனை பிரீணைய அலம் அலம் பிரீணைய நன்கு அவனை சந்தோஷம் செய். ஏன்னா ராஜா இங்க யாகம் பண்ண அங்க இந்திரன் வந்து மழை பொழிவான் அப்படிங்கிற விஷயத்த அந்த அந்யோன்ய ஹெல்ப்பை வந்து இங்க சகாயத்தை இங்க சொல்லிடுறார். யுக சத பரிவிருதைஹி 100 யுகம் வரையில் ஏவம் இவ்வாறே அந்யோன்ய கிருத்தியைஹி ஒவ்வொருத்தருனுடைய செயல்களினால் அதாவது இந்திரன் மழை பொழிய நீ யாகம் செய்ய இந்த கிருத்தியைஹி செயல்களினால் உபயலோக அனுகிரக ஸ்லாகனீயோ உபயலோக பூமி ஸ்வர்க்கம் இதில் இருக்கக்கூடிய லோக ஜனங்கள் அந்த லோ ஜனங்களினுடைய அனுகிரகத்திற்கு ஒரு பாத்திரமாக ஸ்லாகனீயோ அவர் போற்றத்தக்கவர்களாக நீங்கள் இருவரும் நயதம் ரெண்டு பேரும் இருங்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அதுக்கு ராஜா யதாசக்தி ஸ்ரேயசி பிரயதிஷ்யே நன்மைக்காக நான் வந்து என் சக்திக்கு ஏத்தவாறு நான் வந்து முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் மாரீச்சா கிம் தே பூயா பிரியம் உபகரோமி இதுக்கு மேல நான் உனக்கு என்ன பிரியம் செய்யட்டும்னு கேட்கிறார். அதப்பறமபி பிரியம் அஸ்தி ராஜா கேட்கிறான் இதுக்கு மேல நான் உனக்கு என்ன பிரியம் செய்யட்டோன்னுட்டு மாரீச்சர் கேட்கறச்சு இதுக்கு மேல நீங்க என்ன எனக்கு செய்யணும். அப்போ அது ஒட்டி வருது எய்தர் வெறும் மனைவி அடைந்தது மற்றும் இல்லாமல் இங்கே வந்து விருஷ்டி மழையும் பொழியணும் பிரஜைகள் சுகமா இருக்கணும் இந்திரனுக்கும் உனக்கும் உண்டான சக்கியம் நன்னா இருந்துட்டு இருக்கணும் நீனும் யாகத்தை பண்ணிட்டு இருக்கணும்னு சொன்னதுக்கு மேல வேற என்ன பிரியம் நீங்க வந்து செய்ய போறீள். யதிக பகவான் பிரியம் கர்த்தும் இச்சதி நீங்க வந்து எனக்கு பிரியம் செய்யணும்னு விருப்பப்பட்டேலே ஆனால் தர்ஹி இதமஸ்து பரத வாக்கியம். ஸோ இது பரத வாக்கியம்ங்கிறது இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி ஸ்லோகம். அதுக்கு வந்து சொல்றார் பிரவர்த்ததாம் பிரகிருதி ஹிதாய பார்த்திவாக ராஜாங்கிறமா பிரகிருதி ஹிதாய ஜனங்களினுடைய ஒரு ஹிதத்திற்காக நன்மைக்காக பிரவர்த்ததாம் செயல்படட்டும். சரஸ்வதி ஸ்ருதி மகதாம் மகீயதாம் ஸ்ருதி மகதாம் சரஸ்வதி மகீயதாம் ஸ்ருதி மகதாம் ஸ்ருதி சாஸ்திரத்தை கற்பதினால் ஸ்ருதேன ஸ்ருத மகதாம் ஸோ ஆர் ஸ்ருதி மகதாம் ரெண்டுமே இருக்கு இல்லையா. மகீயசாம்னு இருக்கா மகீயதாம்ங்கிறது பிரவர்த்திக்கட்டும் அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு மகீயசாம்னு இருந்ததுன்னா மகீயசாம் ஸ்ருதி மகதாம் சரஸ்வதி அப்படி பிரவர்த்ததாம்னு அதோட சேர்த்துன்றணும். ஸோ மகீயசாம் மேன்மையுடன் கூடின ஸ்ருத மகதாம் வேத வித்துக்களினுடைய சரஸ்வதி வாக்கானது பிரவர்த்ததாம் அதாவது எப்ப பார்த்தாலும் சர்வதா வேத கோஷம் இருந்துட்டே இருக்கட்டும் இந்த உலகத்துல. ராஜாவும் வந்து பிரஜைகளினுடைய சந்தோஷத்திற்காக செயல்படட்டும்
வேத கோஷமானது, வேத வித்துக்களினுடைய ஒரு வேத கோஷமானது எப்பொழுதும் இருந்துருக்கட்டும், அதுதான் சரஸ்வதி இங்க. அதுக்கப்புறம் கேட்டுக்கிறார், இது வந்து காளிதாசனுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, இது மமாபிச்ச க்ஷபயது நீலலோஹிதா புனர்பவம் பரிகத சக்தி ஆத்மபூ. மமாபிச்ச க்ஷபயது, என்னோட ஒரு புனர்பவம் இருக்கே, புனர்ஜென்மா எடுக்கிறது அப்படிங்கிறத நீலலோஹிதா, நீலலோஹிதாங்கிறது ஒரு பக்கம் நீலமாகவும் இன்னொரு பக்கம் வந்து லோஹிதா சிவப்பாகவும் இருக்கக்கூடியவர். ஸோ வாமே மரகதஸ்யாமா தட்சிணே வித்ருமாருணா, அம்பாளும் சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரி ஸ்வரூபம் நீலலோஹிதா. அந்த நீலலோஹிதா மகாதேவா மம புனர்பவம் மே, என்னுடைய புனர்பவம் மறுபடியும் ஜென்மா எடுப்பது அப்படிங்கிறதை, புனர்ஜென்மா இந்த சம்சாரத்தில் நான் திருப்பி வர்றதுங்கிறது இருக்கே, அதை க்ஷபயது போக்கடிக்கட்டும் தூரீகரோது. நீலலோஹிதான்னு சிவனுக்கு அட்ஜெக்டிவ், பரிகத சக்தி ஆத்மபூஹு, ரெண்டுமே ஆத்மபூஹுனா ஆத்மனி ஆத்மனா பவதி ஆத்மனி பவதி, அது எப்படி வேணாலும் நீங்க வந்து சமாசம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய வேதாந்தியம் காளிதாசன், எப்படி ஆரம்பிச்சானோ யா சிருஷ்டி சிருஷ்டுராத்யா வகதி விதிஹுதம்னு ஆரம்பிச்சா மாதிரி இங்க முடிக்கிறச்சேயும் அந்த பிரத்யக்ஷாபி பிரபன்னஸ்தனுபிர் அஷ்டாபிர் அவத்து ஈஷா இல்லையா, அந்த ஈஷனுடைய ஒரு எட்டு விதமான தனுக்களும் நம்மளை வந்து ரட்சிக்கட்டும்னு சொல்றச்சு, அதே ஈஸ்வரன் இங்க வந்து கடைசியில பரத வாக்கியத்திலும் வச்சார். நீல லோஹிதா, அவர் எப்படி ஆத்மபூஹு ஆத்மஸ்வரூபத்துல தடச்சிருக்கக்கூடியவர், ஆர் தன்னுடைய ஆத்மாவினால் வந்த அந்த அந்த பரமாத்மஸ்வரூபத்திலிருந்து பூஹு உண்டானதான பவதி, எது ஈஸ்வர தத்துவம். பரமாத்மஸ்வரூபத்தோட மாயா சேர்றச்சே பரிகத சக்தி, மாயா சேர்றச்சே என்ன ஒரு ஈஸ்வர தத்துவம் ஏற்பட்டதோ அந்த ஈஸ்வர தத்துவமா இருக்கக்கூடியவன் என்னுடைய இஷ்ட தேவதா, அதுதான் சிவன், ரைட். ஸோ ஆத்மபூஹு அதே பரிகத சக்தி ஆத்மபூஹுன்னு முதல்ல பரிகத சக்தியை போட்டுக்கணும். அந்த சக்தியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால தான் அவரால் வந்து பிரவர்த்திக்க முடியும் இந்த ஜெகத்தை வந்து சிருஷ்டி பண்றதுக்கோ பரிபாலனம் பண்றதுக்கோ சிவனுக்கு. பரிகத சக்தி இது அப்படியே சௌந்தரலகரியினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், சிவா சக்தியா யுக்தா எதி பிரபவித், என்ன அந்த சக்தியோட சேர்ந்து அவர் வந்து பிரபவிக்கிறார் இந்த உலகத்துல, அந்த நீல லோகிதா எனக்கு வந்து புனர்பவம்னா அதுல அப்படிதானே அந்த அந்த ரெண்டாவது லைன் வரைச்சு, சிவா சக்தியா யுக்தா எதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்து, அதுல ஸ்பந்தித்துமபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிக விரிஞ்சாதிபிஹி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதிங்கிறார். ஒன்ன ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ ஒன்ன நமஸ்காரம் பண்றதுக்கோ புண்ணியம் இல்லாதவன் பண்ண முடியாது, அதனால இந்த புனர்பவம்ங்கிறது எனக்கு இருக்கக்கூடாதுன்னா அந்த சிவன் சக்தியோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு ஒரு நமஸ்காரம், அதனால்தான் அவரை வேண்டிக்கிறார், மமாபிச்ச க்ஷபயது நீலலோச்சனா நீலலோஹிதா புனர்பவம் பரிகத சக்தி ஆத்மபூஹு இது நிஷ்கிராந்தா. சரி, ஸோ நிர்வகண சந்தி முடியறதுங்கிறச்சு உங்களுக்கு வந்து எல்லாருமே ஸ்டேஜை விட்டு விலகணும், அதோட ட்ராமா முடியறது, அதுதான் லக்ஷணம் அங்க உங்களுக்கு. வாமே மரகதஷ்யாம தட்சிணே வித்ருமாருணா தேவதா தம்பதிமயி சாமே காமதுகா பவேத் அப்படின்னு இருக்கு வியாக்கியானத்துல. ஹிமகிரி தனையா சந்திரா அம்பாள் தானே உனக்கு வந்து மரகத ஷியாமா இல்லையா, அவதானே மாதங்கியா இருக்கா மீனாட்சி ஸ்வரூபமா, சோ அவதான் வந்து கருப்பு கலர், சோ நீல லோஹிதாங்கரிச்சு சிவன் வந்து நல்ல கௌராங்கஹாவர் வெண்மையா இருக்கக்கூடியவர், சோ சிவந்தவர், அதனால அவருக்கு வந்து வித்ரும அருணானுட்டு தட்சிணே பாகே வித்ரும பவழத்தை போல சிவப்புன்னு தமிழ்ல இருக்கக்கூடிய சிவப்பு எடுத்துக்கணும்னு ரெட் கலர்ல யோசிக்க கூடாது, சிவப்புன்னு அந்த அம்பாளோட கலர் எப்படி அது ரெண்டும் அம்பாளா இருக்கு
அருணாபகாங்கிறது வந்து சிவனுக்கும் போகிறது, கருணை கூர்ந்து இருக்கிறவாங்கிறதுனால அந்த அருணாங்கிற கலர் உண்டு. ஏன்னா இளம் சூரியனுடைய கலர் வந்து அந்த அருணம், அந்த கலரை சொல்றோம் நம்ம. ஓகேயா? அதனால நீல லோஹிதா, நீலங்கிறது அம்பாள், லோஹிதாங்கிறது சிவன். சிவப்பு தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த கௌராங்கஹாங்கிற அர்த்தம்.